ஆக்டர் ஜெயம் ரவியும் அவரோட மனைவி ஆர்த்தியும் டிவோர்ஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி சமீபத்தில் சோசியல் மீடியாவில் வெளியாகியிருந்த விஷயம் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 2009 ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் குடும்பத்தார சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ஜோடிக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க. அதனால இவங்க பிரிய போறாங்கன்ற மாதிரி வந்த செய்தி பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இது உண்மையா பொய்யானு தெரியாம ஃபேன்ஸ் பலரும் குழப்பத்தில் இருந்த நிலையில ஜெயம் ரவி இப்ப சோசியல் மீடியாவில் ஒரு அறிக்கை வெளியிட்டு ஆர்த்தியை விட்டு பிரிஞ்சிட்டதா அபிஷியலா சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம். ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருகிறது. என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரை இல்லாத இடங்களிலும் தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கும், திரைத்துறை நண்பர்கள், பத்திரிகை ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள், என் ரசிகர்கள் என அனைவரிடமும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செய்து வருகிறேன். எனவே மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களுடன் பகிர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன். நீண்ட கால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தி உடனான எனது திருமண வாழ்விலிருந்து விலகுவது என மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளேன். இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல. என்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் நல்வாழ்விற்காகவும் எடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் எனது தனியுரிமையையும் எனக்கு நெருக்கமானவர்களின் தனியுரிமைக்கு மதிப்பளிக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முடிவு எனது சொந்த முடிவாகும். இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகவே இருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய முன்னுரிமை எப்போதும் எனது நடிப்பின் மூலம் எனது ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்க வேண்டும் என்பதே. நான் என்றும் எப்போதும் உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆதரவை நன்றியுடன் உணர்கிறேன். எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு நன்றி. அன்புடன் ஜெயம் ரவின்னு சொல்லி ஆர்த்தியை விட்டு பிரிஞ்சிட்டதா ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு. இது அவங்களோட ஃபேன்ஸ் பலருக்கும் அதிர்ச்சியவும் சோகத்தையும் கொடுத்துருக்கனதா சொல்லணும். அண்ட் இவங்க டிவோர்ஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி வெளியான செய்தியும் இப்போ உண்மைன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. டிவோர்ஸ்க்கு உண்மையான காரணம் என்னன்னு ஜெயம் ரவி வெளிப்படையா சொல்லல. ஆனா சோசியல் மீடியால பத்திரிகையாளர்கள் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்த்தியோட அம்மாக்கும் ஜெயம் ரவிக்கும் இடையில பணம் கொடுத்தல் வாங்கல பிரச்சனை வந்திருக்கு. அப்புறம் ஆர்த்தியும் தேவையில்லாத ஆடம்பர செலவு பண்ணுவாங்க, அதனால ஜெயம் ரவிக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆனதுனால தான் டிவோர்ஸ் பண்ண முடிவெடுத்ததா சொல்றாங்க. ஆனா இவங்க டிவோர்ஸ்க்கு உண்மையான காரணம் என்னன்னு ஜெயம் ரவி சொல்லல. சோ கூடிய சீக்கிரம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு நம்புறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை தொடர்ந்து இப்ப சமீப காலமா சினிமா துறையில் இருக்கிற நிறைய செலிபிரிட்டிஸோட டிவோர்ஸ் செய்தியை நம்மளால கேட்க முடியுது. சமந்தா நாக சைத்தன்யா, தனுஷ் ஐஸ்வர்யா, ஜிவி பிரகாஷ் சைந்தவி வரிசையில் இப்ப ஜெயம் ரவி ஆர்த்திக்கு டிவோர்ஸ் ஆக போறது பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும்.